இது வந்து ஒரு புதிய முயற்சி. எப்போதும் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பெரிய ஹாலில் நூற்றுக்கணக்கான கேண்டிடேட்ஸை வரவழைச்சு அவங்க பெற்றோரோட உட்காந்து ஒவ்வொருத்தரோடையும் பேசி, காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிற ப்ரோக்ராம் சாயந்தரம் முடியும் போது 3-4 ஆகும். அதுக்கப்புறம் எங்களோட ரெகுலர் பட்டிமன்றம் பேச்சரங்கம் நடக்கும். இந்த முயற்சி என்ன பண்ணுறோன்னா, பெற்றோரை வந்து முடிஞ்ச அளவுக்கு பொது இடங்களுக்கு வரவழைக்காமல், ஏன்னா அந்த கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால அவங்க சேஃப்டியோடு இருக்கும்போது தான் அந்த பெண்களுக்கோ பையன்களுக்கோ வந்து கரெக்டான டயத்தில் கல்யாணம் பண்ணி முடிக்க முடியுங்கிற அக்கறையோடு கல்யாண மாலை எடுத்துக்கிற ஒரு முயற்சி இது. கல்யாண மாலை ஆஃபீஸில் படப்பிடிப்பு தளத்தை உருவாக்கி இங்கேயே அவங்கள 2-2 பேராக வர சொல்லி அவங்களோட சேஃப்டியை பார்த்துட்டு சமூக விலகலோடு வந்து உட்கார்ற வரைக்கும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்பாங்க. பேசும்போது அவங்க முகம் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபேஸ் மாஸ்க் எடுக்க சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லா குடும்பங்களும் ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கணும், அதே சமயம் அந்த குடும்பங்களில் நல்ல மேரேஜ் பண்ணி அவங்க சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம், கல்யாண இடத்துல எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு இந்த முயற்சியை பண்ணுறோம். இந்த முயற்சிக்கு டெஃபினட்டாக பெற்றோர் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களோட அக்கறையோடு அவங்க வந்து உட்கார்ந்து நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப இதமாக இருக்குது. எல்லாம் வல்ல இறையுறளை வேண்டி முதல்ல நம்ம இந்த கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் விக்னேஸ்வரி அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ரவீந்திரநாத், அம்மா ராணி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் முதல்ல. நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சீனியர் எக்ஸிகியூட்டிவாக இருந்து ரிட்டையர்ட் ஆனேன் சார். சரி. இவங்க மிஸ்ஸஸ் ராணி ரவீந்திரநாத். ஓகே. இப்போ ரயில்வே ஹாஸ்பிட்டலில் சீனியர் மேட்ரனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ஆர் விக்னேஸ்வரி என்னோட பொண்ணு, ஒரே பொண்ணு. ஓகே. அவங்க வந்து பிகாம் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் தான். சரி. அவளுக்காக நல்ல வரன் தேடுறதுக்காக அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கோம். சரி. நாயுடு பல்ஜா கம்யூனிட்டி, நாயுடுல எந்த சப்காஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். மருமகன் எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? மருமகன் குட் லுக்கிங்காக இருக்கணும். சரி. ஜோவியலாக இருக்கணும். ஓகே. நல்லா படிச்சிருக்கணும். சரி. நல்ல வேலையில் இருக்கணும். வெரி குட். அவ்வளோதான். 4 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வித்தின் சென்னை, அரவுண்டு சென்னையில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒரே பொண்ணுங்கிற ஒரே பொண்ணுன்றதுனால அவள் கேட்குறா, பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், கொஞ்சம் கிட்டக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி, அதாவது எந்த நகரத்தில் வந்து சரியான வேலை வாய்ப்பும் நல்ல படித்த பசங்களும் இருக்காங்களோ அதையும் பார்க்கலாம்ங்கிறத வந்து மகளுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக. என்ன அப்புறம் பொண்ணு வந்துட்டு ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி சார், 5.7 இருக்கா, பையனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் ஹைட்டு. நிச்சயமா நிச்சயமா. சேம் ஹைட்டாக இருந்தால் கூட ஒரு 4 பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டிங்க நீங்கள். அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. அதில் வந்து உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குதுன்னா, சரி நியர்பை இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா பெண் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அப்பா அம்மாவை அப்பப்போ பார்க்கலான்னு, டெய்லியில் வந்து பார்க்க போகிறதில்ல யாருமே, நினச்சிட்ருப்பாங்க டெய்லி வருவாங்கன்னு. இல்லை இல்லை, அவர் வர நேரம், அதனால் நான் சாயந்தரம் வர முடியாதும்பாங்க. நம்மளை கிட்டக்கு இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் நம்மள்ட்டேருந்து வேலைக்கு தான் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஒன்று தான். ஒரு சிறந்த மருமகன் உங்கள் ஃபேமிலிக்கு, அருமையான கணவர் விக்னேஸ்வரிக்கு, உடனடியாக கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். ஆர் விக்னேஸ்வரி, வயசு 23, பிகாம் எம்பிஏ முடித்தவர், சென்னையில் வசிப்பவர். இவர் நன்கு படித்து நிரந்தர பணியில் உள்ள அன்பான வரனை எதிர்பார்க்கிறார். விக்னேஸ்வரி பற்றிய விரிவான விவரங்கள் kmatrimony.com வெப் தளத்தில். இவரது பதிவு எண் 870-816. கல்யாண மாலையில் ஜெயந்தன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம், வயது 33. kmmatrimony.com இவரது பதிவு எண் 849225. பிஇ பண்ணியிருக்கிறாரு, புனேயில் மெஷின் லேர்னிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஜெயந்தன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மீனா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம், வயது 20. kmmatrimony.com இவங்களது பதிவு எண் 897250. பிசிஏ பண்ணியிருக்கிறாங்க, தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. மீனா தேவி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 3BHK apartments, the Bloomingdale, Pammal Pallavaratil, from Appa Swami Real Estates. Papayya Virukku Paratu Padmasri Virudhu Perum
பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களை கல்யாண மாலையோடு இணையத்தில் இணைந்து 10 வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் நடத்தும் பாராட்டு விழா. சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சி திருச்சியில் வந்து பேரறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. அதில் திருச்சி சாரதாஸ் எங்களோட பங்களிப்பு இருந்ததுக்கு பெரிய மகிழ்ச்சி. சன் டிவி கல்யாண மாலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் பேரறிஞர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டமைக்கு வாழ்த்தறிவிக்கும் இவ்வாய்ப்பினை வழங்கிய கல்யாண மாலை மற்றும் சன் டிவி குடும்பத்திற்கு முதற்கண் எனது வணக்கம். தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க நம் அனைவரையும் பெருமை கொள்ளச் செய்யும் நம் ஐயா பட்டிமன்றத்திற்கு தனி அடையாளம் தந்தவர். ஒவ்வொரு பொங்கல் மற்றும் தீபாவளி திருநாளில் பண்டிகைக்கான மகிழ்ச்சி ஐயாவின் பட்டிமன்றத்தால் பல மடங்கு பெருகி நாம் மகிழ்வது வருடந்தோறும் வாடிக்கையான ஒன்று. தேர்ந்த தமிழறிஞர், சிறந்த நாவன்மையாளர், பண்பாளர், சாமானியர்களின் வழக்கில் பேசும் நான் அனைவருக்கும் ஆனவன் என்ற உணர்வை அளிக்கும் நல்ல மனிதர். அவருக்கு அளிக்கப்பட்ட இந்த விருதால் ஐயா மட்டுமன்றி விருதும் புகழ் பெறுகிறது. பெருமகிழ்ச்சி மற்றும் பெருமை மிக்க இத்தருணத்தில் ஐயாவை வாழ்த்த வயதில்லை என்பதால் வணங்கி மகிழ்கிறேன். அவர் மென்மேலும் பல சிறப்புகளை பெற்று தமிழினத்தின் பெருமையை இன்னும் உயரச் செய்வார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. வாழ்க வளமுடன், நன்றி. திரு சாலமன் பாப்பையா அவர்கள் தமிழுக்கு மிகவும் அருமையாக தொண்டாற்றியுள்ளார். அவர் சாதாரண மக்களுக்கும் பட்டிமன்றத்தை எடுத்து சென்றுள்ளார். இளைஞர்களை பட்டிமன்றத்திற்கு ஈர்த்தவரும் அவரே. சத்தீஸ்கரிலும் நடந்த பட்டிமன்றத்தில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ அவரை பார்க்க முடிந்தது. சத்தீஸ்கரில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் சார்பாக அவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்ததுக்கு வாழ்த்துக்கள். தமிழ் பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்துள்ளதை கேட்டு மற்ற மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். திருக்குறள், புறநானூறு, அகநானூறு போன்ற மாபெரும் காவியங்களுக்கெல்லாம் உரை எழுதி எளிமையான முறையில் பாமரர்களுக்கு புரியும் அளவுக்கு எடுத்து சென்றுள்ள பெருமை ஐயா அவர்களை சேரும். இவரது தலைமையில் திரு ராஜா, பாரதி பாஸ்கர் பங்கு பெற்ற சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்ற நிகழ்ச்சியை பிலாய் சத்தீஸ்கர் மாகாணத்தில் 2016 ஆண்டு ஆயிரம் கணக்கான தமிழ் ரசிகர்களோடு நடத்தி பெருமைப்பட்டுள்ளோம். ஐயா அவர்களுக்கு அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளது, கௌரவப்படுத்தியுள்ளது. பிலாய் மற்றும் சத்தீஸ்கர் தமிழர்கள் சார்பில் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு தமிழுக்கு தொண்டாற்றவும் நோய் நொடி இல்லாமல் பல ஆண்டு வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஐயா அவர்களினுடைய ஏற்புரை. பெருவணக்கத்திற்குரிய கல்யாண மாலை அன்பர்களே, நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 2 பரிசுகளை கொடுத்து எங்களை எல்லாம் வாழ்த்தி இருக்கின்ற எங்கள் அருமை நண்பர் திருச்சி சிவா அவர்களே, ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திற்கு சொன்ன அளவிலேயே அள்ளி கொடுத்திருக்கின்ற வள்ளலையா கோவிந்தராஜ் அவர்களே, ஒரு வரலாற்றை பற்றிய செய்திகளை மிகச் சுருக்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்ற ஐயா அவர்களே, அந்த பக்கத்தில் எங்கள் மோகன், அவங்க மீரா அம்மா, எங்கள் பிள்ளைகள், பல்வேறு அமெரிக்க நாட்டிலிருந்து பேசி கொண்டிருந்த பல்வேறு அமைப்புகள், இத்தனை நெருக்கடியிலும் இங்கே அமர்ந்திருக்கின்ற திருச்சி வாழ் மக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே கூறிக்கொள்கிறேன். திருச்சி சிவா அவர்கள் அவருடைய அன்பு மிகுதியில் எப்படி பாராட்ட முடிய வேண்டுமோ அப்படி மனந்திறந்து பாராட்டினார். அது அவருடைய பெருந்தன்மை. அவர் பேருள்ளம் படைத்தவர். இங்கே வந்திருந்ததே பெரிய பாராட்டு. அதோடு கூட அவர் காத்திருந்து இத்தனை சொற்களை அவர் சொன்னதற்காக அவரை பெரிதும் நான் வணங்கிக் கொள்கிறேன். பெரியோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற கல்யாண மாலை மோகன் ஐயா,
அந்த பக்கம் வீரா அம்மா எல்லாரும் கல்யாண மாலை குழு அத்தனை பேருமே. இது ஒரு பெரிய வேலை, இது எளிதாக நம்ம நினைக்க முடியாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 10 அமைப்புகளோட தொடர்பு கொண்டு அவர்களோடு கூட இவங்க பேசி பழகி எல்லாம் பண்ணி இவ்வளவு ஆடம்பரமான ஏற்பாடுகளை செய்து ஒரு பெரிய திருவிழாவை நடத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு சாதாரணமான வேலை அல்ல. அதனால் இவங்களை என்ன பாராட்டினாலும் தகும். அவங்களை என்ன வார்த்தைகள் எப்படி சொல்கிறது, வார்த்தைகளுக்கு சில நேரங்களில் வலிமை இல்லாமல் கூட போயிடும். அதனால் என்ன செய்கிற, நன்றி தான். அதுக்கு மேலே நம்ம தமிழில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நன்றி தான். அதனால் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. அதோடு கூட தொலைவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இதை செய்யணும் அப்படி நினைப்பு வந்தது பாருங்கள். அந்த ஒவ்வொரு ஊரை சார்ந்த அந்த மக்களுக்கும் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் போகிறோம் வந்தோம் அவ்வளோதான். இடையில இந்த சன் தொலைக்காட்சியில் என்னை பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்க இத்தனை அன்பாக நம்மோடு பழகினவர்களாக, முகமுகமாக பழகிறவர்களாக, நெருக்கமானவர்களாக அவங்க காட்டியிருக்கிற அன்பும் அவர்களுடைய சொல்லும். அவங்க நம்ம ஐயா திருச்சி சிவா சொன்ன மாதிரி அதான் ஆற்றொழுக்காக பேசுகிறாங்க. தமிழில் கடை 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 கடன்னு பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஊர் பிள்ளைகளே பேச மாட்டேங்கிறான். நம்ம ஊரில் செய்தி சொல்லுங்கடா அப்படின்னா வந்து போயின்றான். அது வந்து அப்படி இருந்தால் போய் அப்படின்னு. ஆனால் அவங்க பேசுகிறது இருமொழி புலமை அவங்களுக்கு வந்துடுச்சு. என்ன வேகமாக பேசி அதில் அவங்க காட்டியிருக்கிற அன்பு இருக்குது பாருங்கள். அதையெல்லாம் நெஞ்சத்தில் நிறைய பொதிந்து வைத்து கொள்ள வேண்டிய அற்புதமான அன்பு, அதை மறக்க முடியாது. அவ்வளவு இதாக இருந்தாங்க. அதே மாதிரி இதுகளை கூடுத எங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. அவங்க எப்போது வழக்கமாக அவங்க காட்டுகிற அன்பை எல்லாம் சிறப்பாக காட்டினாங்க. ஆக இத்தனை பெரிய ஏற்பாடு செய்திருக்கின்ற அவர்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக அமெரிக்கா வாழ் அந்த சங்கங்கள் 10 சங்கங்களுக்கு, இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும், என்னை ஒரு பொருட்டாக நினைத்து வந்து இருந்து உங்களுடைய அன்பை காட்டியிருக்கக்கூடிய அத்தனை வணிக பெருமக்களுக்கும், மேடையில் இருந்து பேசி இத்தனை சிறப்பு செய்திருக்கிற அத்தனை பேரையும் நான் தமிழால் வாழ்த்துகிறேன். தமிழ் தாய் உங்கள் அத்தனை பேருக்கும் ஆசி தர வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் நிறைவேற வேண்டும், வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதை தவிர வேறு என்ன செய்திருக்கிறது. நன்றி, வணக்கம். பாப்பையாவிற்கு பாராட்டு. வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் தொடர்ந்து இணைகிறார்கள். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாணமாலையில் யோகேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சுதாகர், அம்மா லீலாவதி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். நான் ஆவின் ரிட்டையர்டு. சரி, இப்போ ஏற்கனவே உங்கள் கிட்டே நான் என்னோடய டாக்டர் வந்து இங்கே தான் கொடுத்துருந்தோம். ஓ, ஸோ உங்கள் மூலயமா தான் எங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சிது. கல்யாண மாலை மூலமாக, கல்யாண மாலை மூலயமா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இப்போ என்னோட சன்னுக்காக வந்திருக்கேன். அதையே நீங்களே முடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். டைம் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறதுங்கிறது எங்களுக்கு பிடிச்ச வேலை, முக்கியமாக அதனால நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. உங்களால் எனக்கு என்னோடய சன்னுக்கே எங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு. வெரி குட். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? இப்போ வந்து டெல்லியில் இருக்காருங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு? பி ஏரோநாட்டிக் முடிச்சிருக்காரு. சரி, ஸோ இப்போ வந்து டெல்லியில் வந்து பைலட் ட்ரைனர். ஓகே, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. பைலட்ஸை ட்ரெயின் பண்ணுறவர். ட்ரெயின். ஓகே, என்ன என்ன கம்பெனி அவர் ஒர்க் பண்ணுறது? ஏர்பஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். பிரைவேட் லிமிடெட், ஓகே. நியூ டெல்லி. அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ்லாம் போயிட்டு வந்தோம். அவர் 2 மந்த்ஸ் அங்கே தான் இருந்தார். சரி, இப்போ வந்து திருப்பியும் டெல்லிக்கு வந்திருக்காரு. சரி, டெல்லியில் இப்போ எப்படியும் ஒரு 5 இயர்ஸ் அங்கே தான் இருக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, ஒரு 3 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் உள்ளே வந்துடுவோம். சரி, உங்களால் எங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சா நல்லாயிருக்கும். நிச்சயமாக இருக்கு. ஓகே, நாங்கள் வந்து வன்னியகுலை சத்திரியார் நாயக்கர். சரி, எங்களுக்கு எதுவும் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை.
மிடில் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிராஜுவேட்டாக இருக்கணும் பொண்ணு, அதுதான் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பேன். சரி, வெரி குட். எங்களுக்கு வந்து குடும்ப பொண்ணாக இருக்கணும், நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கணும். ரைட். படித்து வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாகவும் இருக்கலாம். இருக்கலாம். இப்போ படித்த எந்த பெண்களும் வந்து சும்மா உட்காந்துருக்கிறதுக்கான விருப்பத்தோடு இருக்கிறது இல்லை, அதனால தான், வேறு ஒன்றுமே இல்லை, அதனால தான் சொன்னேன். இல்லை, அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. வெரி குட். சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? நல்ல குடும்பத்து பெண்ணாக வேணும். சரி, ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல. சரி, பையன் பையனோட குவாலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சரி, சாமி பக்தி உள்ளவன். ஓகே. நான் கோயிலுக்கெலாம் போயிட்டு வர்றது, அதனால் நல்ல குடும்பத்து பெண்ணாக வேணும். வேணும். ரைட். ஓகே. ஃபேமிலியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கணும். நல்ல குடும்பத்துலேருந்து நல்ல பெண்ணாக வேணும். மருமகள் நல்லவளாக வேணும், அவ்வளோதானே? நல்ல பெண் மருமகளாக உங்கள் குடும்பத்துக்கு, யோகேஷுக்கு மிகச்சிறந்த மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி. எஸ் யோகேஷ், வயசு 28, பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர், டெல்லியில் ஏர்பஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் பணிபுரிபவர். இவர் குடும்ப பாங்கான பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். யோகேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 883825. கல்யாண மாலையில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kmatrimony.com இவங்களது பதிவு எண் 893949. பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி மேலும் பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர், தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. புவனேஸ்வரி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாண மாலையில் வினோத்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34. kmmatrimony.com இவரது பதிவு எண் 890711. பிஇ பண்ணியிருக்கிறாரு, சென்னையில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. வினோத்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோதினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24. kmmatrimony.com இவங்களது பதிவு எண் 88871. எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க, பிஎட் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கிறாங்க, விழுப்புரத்தில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. வினோதினியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. பாப்பையாவிற்கு பாராட்டு. பத்மஸ்ரீ விருது பெறும் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களை கல்யாண மாலையோடு இணையத்தில் இணைந்து 10 வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் நடத்தும் பாராட்டு விழா. ஐயாவிற்கு எங்கள் மனம் நெகிழ்ந்த நன்றிகள். இப்போ எனக்கு என்ன ஒரு மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி ஏதோ மாலை 6 மணிக்கு நடக்கிற மாதிரி அதே உற்சாகத்தோடு உட்காந்துட்டுருக்கிற உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1:30 நெருங்கி எடுத்துன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஒரு அமைதியாக 1:30 ஒரு ரசிகர்கள் உட்காந்துருக்கணுன்னா அதுக்கு ரெண்டு விஷயந்தான். ஒன்று, தமிழ் ஐயா, அது ரெண்டும் சேர்ந்தது. இன்னொன்று, திருச்சி மக்களுக்கு தமிழ் மீது இருக்கும் காதல். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அவர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது மிக 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 பெரிய விஷயம். கோவிந்தராஜுலு ஐயா அவர்களுக்கும் விக்ரமராஜா அவர்களுக்கும், அவர் வந்து நிறைய பேர் பேரை சொன்னார். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு எல்லாரையும் தெரியலையேன்னு. இல்லை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, வரவேற்புறையிலேயே நான் எல்லார் பேரையும் சொல்லிடுறேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இந்த மாதிரி அவருக்கு ஒரு தம்பி படை ஒன்று இருக்குது. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, குறிப்பாக புவனேஸ்வரி, முதல் நாள் ஃபோன் பண்ணும்போது 24/7 மேடம், நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம் அப்படின்னாங்க. புவனேஸ்வரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லாருக்கும் நாங்கள் கல்யாண மாலை சார்பில் சிரம் தாழ்த்தி வணக்கம் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஹியூஸ்டன் பாரதி கலை மன்றத்தின் திரு கோவிந்தன் சோமாஸ்கந்தன் தலைவர் அவர்கள் நன்றியுரை. அனைவருக்கும் ஹியூஸ்டன் பாரதி கலை மன்றத்தின் வணக்கங்கள். இன்று நடப்பது தமிழுக்கான விழா, தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையாவுக்கான பாராட்டு விழா. இந்த விழாவில்
எங்கள் அனைவரின் அழைப்பையும் ஏற்று விழாவிற்கு வருகை நடந்து சிறப்பித்த விழாவின் நாயகன் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களுக்கு எங்களது ஹியூஸ்டன் தமிழ் இருக்கை, வட அமெரிக்க தமிழ் சங்கங்கள் மற்றும் ஹியூஸ்டன் பாரதி கலைமன்றம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் சிறப்பாக பேசிய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் நாயகன் திரு ராஜா அவர்களுக்கும், பாரதியின் கனவை நனவாக்கிக் கொண்டிருக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். இரு மனங்களை இணைத்து பல திருமணங்களை செய்து தோன்றிருக்கும் கல்யாண மாலை இப்பொழுது உலக தமிழர்களின் மனத்தை இணைக்கும் வகையாக ஹியூஸ்டன் தமிழ் இருக்கைக்கு பேருதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மேலும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு கல்யாண மாலைக்கும், திரு மோகன் அவர்களுக்கும், மீரா மேடம் அவர்களுக்கும், விஜய் மோகனுக்கும், அவரது குழுவினருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடன் தோல் கொடுத்து நின்ற வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அட்லாண்டா தமிழ் சங்கம், நியூஜெர்சி தமிழ் சங்கம், சாக்ரமெண்டோ தமிழ் சங்கம், நியூ இங்கிலாந்து தமிழ் சங்கம், பாரதி தமிழ் சங்கம், கலிபோர்னியா, தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஈஸ்டர்ன் சாப்டர் அண்டு தமிழ் இருக்கை, அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வரலாற்றில் பதிவு பெறப் போகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு பாரதி கல்மன்றத்தின் 2021 நிர்வாகிகள் சார்பில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஆதரவோடு திருச்சியில் நடைபெற்ற கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அடுத்த வாரம். அகிலத்தையே ஆளும் அகிலாண்டேஸ்வரி, அருளை வாரி வழங்கும் ஜம்புகேஸ்வரர், ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா என அடியவர்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மருகி உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும், எப்படி பார்த்தாலும் திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் வியாபித்திருக்கும் நம்பூர் அரங்கப்பெருமாள். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com. கல்யாணமாலை புது ஆஃபீஸ் அட்ரஸ், நம்பர் 16, டாக்டர் நாயர் ரோட், டி நகர், சென்னை 17. மேலும் விவரங்களுக்கு 2434-1400.